ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக சூப்பரான இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் டெசிகேட்டட் கோகோனட் எப்படி செய்யறதுங்கிறது போட்டிருக்கேன், அதோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த டெசிகேட்டட் கோகோனட்டை வச்சு எப்படி இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் டெசிகேட்டட் கோகோனட் 1.5 கப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதோட 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இதை வந்து காய்ச்சணுங்கிறது தேவையில்லை, ஆனால் தண்ணி ஊற்றாமல் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த பால் எல்லாம் வத்தி நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பால்லாம் வத்தி சுருண்டு வர அளவுக்கு கிளறிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 பவுலில் 2 பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி 2 பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு இதில் ஒயிட்டாகவும் ஒரு இதில் வந்து நான் பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக இதோட ஃபுட் கலர் சேர்த்து இதை நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி 2 எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எதில் சேர்க்க போகிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஒயிட்டை சேர்த்துக்கிறேன். ஒயிட்டை சேர்த்து நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே பிங்க்கை சேர்த்து சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இதுக்கு மேலே பாதாமை வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே போலயே எங்களுடைய வீடியோ எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.